வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபிட் மொபைல் ஆப்பில் இருக்கிற ஒர்க் அவுட் ப்ரோக்ராமை என்னோடய ஃப்ரெண்டு நவீன், ஸோ அவர் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கார் மைக்ரோசாஃப்டில். இவர் இப்போது ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிகினராக இருக்கார். இப்போ இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராமை அவர் ஃபாலோ பண்ணுறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லிங்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் வச்சு தமிழ் ஃபிட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இருக்க ப்ரோக்ராம்ஸில் 3 days per week ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டே 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவர் இப்போ அந்த டைனாமிக் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணி காட்டுறாரு. இந்த டைனாமிக் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 10 minutes ஏர் பைக்கில் கார்டியோ பண்ணிட்டுறாரு. ஸோ ஏற்கனவே 10 minutes கார்டியோ பண்ணிவிட்டு இப்போ இந்த டைனாமிக் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸை பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து நம்ம ஆப்பில் வர ஒர்க் அவுட்ஸை அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் அவர் இன்றைக்கி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோடய ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்திருக்காரு. HIT பூட் கேம்ப் முகப்பேர் சென்னையில் இருக்குது இந்த ஃபிட்னஸ் சென்டர். இதை வந்து நீங்கள் லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்மளோட லொக்கேஷனை மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ நம்ம இப்போது ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நமக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் ஆப்பில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்பெல் ஹை பார் ஸ்குவாட். ஸோ நம்ம ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை நம்ம லெக் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபவுண்டேஷன் லோவர் பாடி மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் ஸ்குவாட்ஸ். ஸோ பார்பல் ஸ்குவாட்ஸ் இவர் இன்றைக்கி வெறும் பாரில் டெக்னிக்கை ப்ராப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 3 sets பண்ணுறாரு. ஒரு செட்டும் 40 seconds பண்ணுறாரு. நடுவில் ஒரு 90 seconds ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. 3 sets பார்பல் பேக் ஸ்குவாட் முடிச்சுட்டு அதுக்கடுத்த எக்ஸசைஸ் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ ஒரு நார்மலான க்ரிப்பு பிடிச்சிட்டு பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து செஞ்சு காட்டிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ அவர் பண்ணுறாரு. பார் வந்து லோவர் செஸ்டில் டச் ஆகணும். எல்போஸ் வந்து ரொம்ப ஃப்ளேர் அவுட் பண்ணி வச்சுக்காமல் உடம்பு பக்கத்தில் வச்சுக்கணும். முதுகு லேசாக ஆர்க் பண்ணி வச்சுக்கணும். காலை தரையில் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் மைண்டில் வச்சுட்டு வெறும் பார்ல இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டே பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு காம்பவுண்ட் மூமெண்ட்ஸை மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல பாடியில் ரிசல்ட்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வரும். அதே நேரத்தில் லாங் டேர்மாகவும் நம்ம ரிசல்ட்ஸை இந்த ப்ரோக்ராம் மூலிமா எடுத்துகிறோம். அடுத்த காம்பவுண்ட் மூமெண்ட் பார்பல் டெட்லிஃப்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணணும்னு சொல்லி அவர் நான் பண்ணி காட்டுறேன். பார் வந்து நம்ம ஃபுட்டுக்கு மிடில் ஆஃப் த ஃபுட்டுக்கு மேலே இருக்கணும். ஷின் பாரை காண்டாக்ட் பண்ணணும். செஸ்ட்டை நிமித்தி வச்சுட்டு லெக் ட்ரைவை யூஸ் பண்ணி பாரை லிஃப்ட் பண்ணணும். கீழே வரப்போ ஹிப்பை ஃபுல்லாக பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பாரு நீஸ் கடியில் வந்ததுக்கப்புறமா நம்ம நீயை பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் மாதிரி நம்ம டெட்லிஃப்ட்டை பண்ணக்கூடாதுன்றத எப்படி பண்ணக்கூடாதுன்றதையும் நான் இவருக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்து இவர் இப்போது 3 sets பார்பல் டெட்லிஃப்ட் பண்ணுறாரு. 10 reps மேலே பண்ண தேவையில்லை. 10 reps வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ரெஸ்ட்டு 90 seconds எடுத்துகிட்டு பண்ணலாம். ஸோ அவர் இப்போ தான் இது வந்து முதல் தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கே அவர் 100% பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இன்றைக்கி லைட் வெயிட் வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட் மூமெண்ட்ஸை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. டெட்லிஃப்ட், ஸ்குவாட்ஸ், இதெல்லாம் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து ஹை லெவல் எக்ஸசைஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணுறவங்க தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நம்ம கம்மியான வெயிட்டை வச்சு டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாகவே நமக்கு அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸுங்க வரப்போகுது. ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். ஸோ போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு, செட்டு, ரெப்ஸு இதெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம். இன்றைக்கி வெறும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஃபெயிலியர்க்கெலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. டெக்னிக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுக்கடுத்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பார்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ். ஸோ ஷோல்டர்ஸை நம்ம ஒய்ட் ஆக்குறதுக்கும் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதுக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ். ஸோ ஒரு ஒரு எக்ஸசைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனோட டெம்போவை கண்ட்ரோல் பண்ணி லோவர் பண்ணுறப்போ வெயிட்டை கண்ட்ரோலாக லோவர் பண்ணுறது மூலிமா நமக்கு சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் ப்ராக்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஸோ இவர் இப்போது அதுதான் பண்ணுறாரு. வெறும் பாரில் பண்ணால் கூட
டெக்னிக்கை கரெக்டாக வச்சு பண்ணுறாரு. இதனால தான் நமக்கு ரிசல்ட்ஸுங்கிறது லாங் டேர்மில் வரப்போகுது. காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்போது சர்க்கியூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸசைஸு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் லேட் புல்டவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஜிம்மில் இருக்கிற லேட் புல்டவுன் மிஷின் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த கேபிள் மிஷினில் இவர் நீலிங் லேட் புல்டவுன் பண்ணுறாரு. நீலிங் லேட் புல்டவுன் பண்ணுறதுல கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குது. கொஞ்சம் கோர் ஆக்டிவேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லேட் புல்டவுன்ஸு 40 செகண்ட்ஸுக்கு நம்ம பண்ணுறோம். லேட் புல்டவுன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்பல் பைசப்ஸ் கர்ல் பைசப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் லைட் வெயிட் வச்சுட்டு டெக்னிக்கை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். இது ஒரு 40 செகண்ட்ஸ் பண்ணுறோம். சர்க்கியூட்டில் லாஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரைசப்ஸ் எக்ஸசைஸ் இது பார்பல் ஸ்கல் க்ரஷர். ஸோ இவர் இந்த வெறும் பாரில் இன்றைக்கி 40 செகண்ட்ஸ் பண்ணுறாரு. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ்ஸு நம்ம ஆப்பில் வர ஸ்ட்ரெச்சஸை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ப்ரோக்ராமில் பிரேக் இருக்கும். இந்த பிரேக்கில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கார்டியோ பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ வீக்லி 3 டைம்ஸு ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் இது. மறக்காமல் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ப்ரோக்ராமையும் டயட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.